ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான டேஸ்டான ரசம். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் பற்றி, 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் தனியா, 1 தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சிக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட நீங்கள் 1 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான 2 மிளகாய், சீரகம், கடுகு வச்சு வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் எடுத்து வச்சுருந்த தாளிக்க தேவையான எடுத்து வச்சுருந்த சீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடுங்க. இப்போ ஏற்கனவே புளி கரைச்சலோடு சேர்த்துருக்கோம் இல்லையா, மஞ்சள்தூள், வரமிளகாய் எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். அது கூட இப்போ நம்ம வறுத்ததை, தாளித்ததை எடுத்து இதில் கொட்டிடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கொதி விடணும், அதாவது ரொம்ப ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. பாருங்கள் இதில் எப்படி ஒரு கொதி பதம் வர்றது பாருங்களேன். இந்த அளவுக்கு கொதிக்கிற தன்மை வந்தால் போதும், நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.